நகவனி எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு 1.1 பின்வரும் விகிதமுறி எண்களை தசம எண்களாக மாத்துக. தசம எண்கள்னா என்ன இருக்கணும் அந்த நம்பர்ல? புள்ளி இருக்கணும், ரைட்டா? இப்ப 1/4 இன்னொன்னு தசம எண்களா மாத்தணும்னா பகுதியில என்ன இருந்தா நமக்கு எளிமையா இருக்கும்? 10, 100, 1000, 10,000 இப்படி இருந்தா, ஏன்னா இந்த புள்ளிகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எத்தனை புள்ளிகள் இருக்குதோ அத்தனை இலக்கங்கள் பின்னோக்கி தள்ளி புள்ளி வைப்போம். அதுதான் இது. இப்ப இங்க 1/4 இருக்குது. இப்ப இந்த 1/4 இந்த பகுதிய நம்ம என்ன மாத்தணும்? 1 10 இல்ல 100 மாத்தணும். ஆனா 10 மாத்த முடியாது. அதனால எதா மாத்திக்கலாம்? 100. எப்படி? 25 பெருக்குங்க. எதால பெருக்கலாம்? 25 பெருக்குங்க. எது பகுதியை 25 பெருக்கணும்னா தொகுதியையும் 25 பெருக்கணும். அப்ப 1 25 25 4 25 100. அப்ப இங்க என்ன இருக்குது தொகுதியில உனக்கு? என்ன? 25. எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 இலக்கம். எப்படி சொல்றீங்க? 2 0 இருக்குது, 2 0 இருக்கு. அப்ப புள்ளி எங்க இருந்து வைக்கணும்? இந்த 1 ஸ்தானத்திலிருந்து இப்படி பின்னோக்கி போகணும், யூனிட் பிளேஸ்ல இருந்து போகணும். அப்போ 1 2 2 இலக்கம் தள்ளி புள்ளி, புரியுதா? அடுத்தது என்ன போடணும் இங்க? 0. ஏன்னா இந்த புள்ளிக்கு முன்னாடி எந்த எண்ணும் கிடையாது, புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப 0.25. இப்படிதான் செய்யணுமா மிஸ்? டக்குன்னு ஆன்சர் செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். கால் அப்படின்னு நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? 0.25. தெரியுமா தெரியாதா? டக்குன்னு சொல்லிடலாம். இப்ப இத வந்து மனக்கணக்கு மாதிரி மைண்ட்லயே போட்டு நீ செஞ்சிடலாம். செய்யலாமா செய்ய முடியாதா? இப்ப பரீட்சையில பேப்பர்ல இப்படி ஸ்டெப் செய்யணும்னு போது செய்யுங்க, இல்ல 1 மார்க்ல எல்லாம் கேட்கும் போது டக்குன்னு செய்ய தெரியும். அடுத்தது அதே மாதிரி 1/3. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/3 இந்த 1 20 பெருக்கி 3 கூட்டணும். ஏன்? இது கலப்பு பின்னம். இதை என்னவா மாத்தணும் நீ? தகாபின்னமா மாத்தணும். அப்ப 1/20 + 3 / 20. இந்த பகுதியில என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடும். 1/20 + 3 கலப்பு பின்னத்தை தகாபின்னமா மாத்தணும். தெரியலனாலும் இப்ப கத்துக்கும். அடுத்தது 1 20 20 20 + 3 / 20. அப்ப இங்க என்ன வருது? 23/20. இந்த 20 என்னவா மாத்தலாம்? 10 மாத்த முடியுமா? கிடையாது. ஏன்னா 20ன்றது 10 விட பெருசு. அடுத்தது என்னவா மாத்தலாம்? 100 மாத்த முடியும் நம்ம. எப்படி? 23/20 இருக்கா? இதை எதால பெருக்கலாம்? 5 பெருக்கலாம். இதை எதால பெருக்கலாம்? 5 பெருக்கலாம். சரியா டாக்கண்ணா? அப்ப இங்க பாருங்க, முதல் பகுதி எழுதிடு. ஏன்னா இதுதானே 100ன்றது நமக்கு தெரியும். அதனால இல்லாட்டி தொகுதி எழுதிட்டு பகுதி எழுதலாம், தப்பு கிடையாது. 3 5 15 மிச்சம் என்னது? 1 2 5 10. 10 1 கூட்டினா 11. இப்ப இங்க என்ன நம்பர் இருக்குது? 115. என்ன இருக்குது? 115. எத்தனை பூஜ்யங்கள் இருக்குது? 2 பூஜ்யங்கள் இருக்குது. அப்ப இந்த 1 ஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி போகணும், புரியுதா? எத்தனை இலக்கங்கள் தள்ளணும்? 1 2. அப்ப புள்ளி இங்க வரும், புரியுது அடிக்கணும். அப்ப 1.15. சரி, இத வேற விதமா எப்படி செய்யலானா, இங்க பாருங்க, இந்த 1 அப்படியே எழுதிக்கோங்க. 1 அப்படியே இருக்கு. இந்த 3 இங்க இருக்குதா? 3 இருக்கா இல்லையா? இங்க பாருங்க, 3/20. இதை என்ன பண்ணிக்கலாம்? இந்த பின்னத்தை மட்டும் நம்ம பெருக்கலாம். இப்ப இங்க என்ன வரும்னா 1 அப்படியே வரும். 3 5 15 / 100. அப்ப 1, இந்த 15/100ன்றது என்னது? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்ப இங்க 5 1, 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சா என்னது? 1.15. இந்த முழியன் வந்து அப்படியே இருக்குது இங்க. 1.15 இந்த 3/20 மட்டும்
மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். புள்ளி ஒன்று அஞ்சு வேற ஒண்ணும் கிடையாது. இது எளிமையா இருந்தா இப்படி கூட செய்யலாம், தப்பெல்லாம் கிடையாது. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால இப்படியும் செய்யலாம். அதே மாதிரி அடுத்தது மைனஸ் அஞ்சு நாலு பை அஞ்சு கலப்பு பின்னம், இத தகாபின்னமா மாத்தணும். இது இப்படி மாத்தும் போது நிறைய பேர் இங்க பாருங்க, இது என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ நம்ம பொதுவா எடுக்கணும். நிறைய குழந்தைங்க இந்த மைனஸ் அஞ்சு பெருக்கல் அஞ்சுன்னு போட்டாங்க. மைனஸ் நம்ம என்ன பண்ணிடணும், பொதுவா எடுக்கணும். ரைட்டா? இப்ப ஐ அஞ்சு போட்டுக்கணும், அஞ்சு பெருக்கல் அஞ்சு கூட்டல் நாலு பை அஞ்சு. சரியா? ஐ அஞ்சு இருபத்தஞ்சு, இருபத்தஞ்சு கூட்டல் நாலு, வேற ஒண்ணும் இல்ல. கலப்பு தினத்தை தகா தினமா மாத்திர டைரக்டா போட முடியும்னா போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப இது என்னது, ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு கூட்டல் நாலு பை அஞ்சு. இப்ப இது வர்றதுனால இங்க என்ன போட்டுக்கணும், பிராக்கெட் போட்டுக்கணும். இப்ப என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் இருபத்தஞ்சு கூட்டல் நாலு என்னது, இருபத்தி ஒன்பது பை அஞ்சு. ரைட்டா? இப்ப இந்த அஞ்சை என்னவா மாத்த முடியும், நம்மளால பத்தா மாத்த முடியும், நூறுக்கு போக வேண்டாம். அப்ப இது என்ன பண்ணணும், பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு. சரியாடா கண்ணா? ஐ ரெண்டு என்ன இருக்குன்னு பத்து, அடுத்தது இருபத்தொன்பது பெருக்கல் ரெண்டு, ஒன்பது ரெண்டு பதினெட்டு, மிச்சம் ஒன்னு, ரெண்டு ரெண்டு நாலு, நாலையும் ஒன்னையும் கூட்டினா என்ன அஞ்சு. ரைட்டா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐம்பத்தி எட்டை எழுதுங்க. ஆனா எழுதும் போதே எப்படி எழுதணும்னா எட்டு இங்க புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன் ஒரு பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு ஜீரோ இருக்குது, புரியுதுங்களா? அஞ்சு புள்ளி எட்டு இது ஆன்சர். ரைட்டா? சரி, இதை இன்னொரு விதமா பண்ணலாமா? என்ன, அதே மாதிரிதான். இந்த எண்ணெய் இந்த முழுவா அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்ப இங்க நாலு பை அஞ்சுன்னு இருக்குதா? இப்ப இந்த அஞ்சை எதால பெருக்கிற, ரெண்டால பெருக்கிற. இந்த நாளை எதால பெருக்கிற, ரெண்டால பெருக்கிற. இப்ப மைனஸ் அஞ்சு என்ன வருது, எட்டு பை பத்து. அப்ப மைனஸ் அஞ்சு எட்டு பை பத்துன்னா எத்தனை இலக்கம், எட்டு. இங்க என்ன இருக்கணும், புள்ளி, இல்லாட்டி புள்ளி வச்சு எட்டு வந்துருச்சு ஆன்சர், மைனஸ் அஞ்சு புள்ளி எட்டுன்னு. புரியுது அடிக்கண்ண? அடுத்தது மூணு. கண்ணு இது ரொம்ப எளிமை, இது ரொம்ப எளிமை. ஆனா நீங்க எப்போது செய்யறவனால அந்த ப்ரொசீஜர்லயும் சொல்லித்தரேன். மூணு பை ஒன்னு, எல்லா எண்களுக்கும் பகுதியில என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ஒன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இதை எதால பெருக்கலாம், பத்தால பெருக்கலாம் இல்லையா? ஏன்னா பத்தாக்கிக்க முடியும், நம்ம பகுதி என்ன ஆக்கிக்க முடியும், பத்தாக்கிக்க முடியும். அப்ப முப்பது பை பத்து. ரைட்டா? அப்ப முப்பதுன்னு எழுது. எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப மூணு புள்ளி பூஜ்ஜியம். ஆக்சுவலா இந்த ஸ்டெப் இவ்வளவு தூரம் செய்யணும்ன்றதே இல்ல, எந்த எண்ணா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? எந்த எண்ணா இருந்தாலும், எந்த முழுக்கள் புரியுதா இருந்தாலும் என்ன இருக்குது, புள்ளி பூஜ்ஜியம். இது நமக்கு தெரிஞ்சது, புரியுதா? எல்லா எண்ணுமே என்னது, புள்ளி பூஜ்ஜியம். இப்ப அஞ்சுன்னா அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம், ரைட்டா? மைனஸ் அஞ்சுனா மைனஸ் அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம், அதுதான். அதனால மூணு புள்ளி பூஜ்ஜியம் டக்குன்னு நம்மளால எழுத முடியும். இந்த ஒன்னு பை மூணு, அப்ப இதை மட்டும் என்ன பண்ணா வகுத்து செய்யலாம். ஏன்னா மூணு அப்படின்றத நீங்க நூறாவோ ஆயிரமாவோ பத்தாவோ ஆக்க முடியாது. அதனால ஒன்ன என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்ன எதால வகுத்துக்கலாம், மூணால. இப்ப இது அடங்குமா, அடங்காது, அதனால பூஜ்ஜியம். அப்ப புள்ளி வச்சுட்டு இங்க என்ன சேர்க்கணும், பூஜ்ஜியம் சேர்க்கணும். மூணு ஒன்பது, மீதி என்ன, ஒண்ணு, பத்துல ஒன்பது போச்சுன்னா ஒண்ணு. மறுபடியும் என்ன சேர்க்கலாம், பூஜ்ஜியம் சேர்க்கலாம். மூணு ஒன்பது, மீதி என்ன, ஒண்ணு, பூஜ்ஜியம் சேர்க்கலாம். மூணு ஒன்பது, அப்ப ஒன்னு பை மூணு ஈக்குவல் டு என்னது, பூஜ்ஜியம் புள்ளி மூணு மூணு மூணு. முடி உரா தசமம், இது முடி உரா தசமம். இது இதை எப்படி எழுதலாம், ஒன்னு பை மூணு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி மூணுன்னு போட்டு இங்க என்ன போட்டுக்கலாம், பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மூன்றுன்றது திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு அர்த்தம்.
புரியுதா? இன்னொன்னு இப்ப இது எல்லாமே நமக்கு அதே மாதிரி இந்த இந்த நம்பருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி வரும் அப்படின்னு. இப்ப சப்போஸ் 1/9 வருதுன்னா என்ன அர்த்தம்? 0.111 வந்துகிட்டே இருக்கும், 0.1 bar. அதனால இந்த 1/3 அப்படின்னாலே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.333 தான், 0.3 bar. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாடி கண்ணே, புரியுதா புரியலையா? அதனால இப்படிதான் செய்யணும்னு இல்லை கண்ணே, இது மாதிரி நீங்க செய்யலாம். அந்த அப்புறம் இங்க இங்க இது 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 ஒண்ணுக்குதான் இந்த வகுப்பு செய்யணும். அதுவுமே டக்குன்னு உங்களால செய்ய முடியும். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், 1/3, 1/9 எல்லாம் டக்கு டக்குன்னு தெரியணும் குழந்தைக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்படியும் செய்யலாம், புரிஞ்சுதா? அதனால இது புரிஞ்சுக்கோ. இதுல மைனஸ பொதுவா வெளியில எடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணிருவீங்க தெரியுமா? அதை இப்படி போட்டுருவீங்க, -5 × 5 = 4/5. அப்ப -25 + 4/25. அப்ப என்ன வரும்? -21/5. அப்ப இத ரெண்டால இத ரெண்டால, அப்ப 1 × 2 = 2, 2 × 4 மைனஸ், இப்படி போடுவீங்க. அப்ப என்ன ஆயிடுது? ஆன்சர் தப்பா வருதா? வருதா வரலையா? அதனால இப்படி போடக்கூடாது. மைனஸ் என்ன பண்ணிக்கோங்க நீங்க, பொதுவா வெளியில எடுத்துக்கணும். அப்படி எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு மிஸ்ன்னா இது பெட்டர், புரியுதுங்களா? இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோ, இங்க பின்ன வடிவில வர்றத நீங்க மாத்தி டெசிமல் வச்சுன்னா முடிஞ்சு. சரியா புரியுதா?